So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. So guys, thank you so much for this much of love and support. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே கூட பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. சாரி, ரொம்ப காத்தடிக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ வாய்ஸ் ஆடியபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, சாரி இனிமேல் சிஏ வீடியோ வராதா அப்படின்ற மாதிரி போஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு 10 days இருக்கும்ல. ஸோ 10 days மேலே 15 days ஐ திங்க். ஸோ ஒரு 2 weeks கிட்டத்தட்ட நான் வீடியோ போடாமல் இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இவ்வளோ நாள் வந்து சிஏ வந்து டிலே பண்ணது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அது எதனாலன்றது ஆல்மோஸ்ட் லைவ்லேயே வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சாரி, ரொம்ப காத்தடிக்குதோ, ஒரு நிமிஷம் இருங்க. எந்த பக்கம் போனாலும் காத்தடிக்குமே. சரி ஃபைன், அப்படியே கூட சொல்கிறேன். நான் ஆடியோ இன்னும் செக் பண்ணல, லைக் ரெக்கார்ட் பண்ணக்கப்புறம் செக் பண்ண மேபி தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 15 days வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து போடாமல் இருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸு. பிகாஸ் ஆஃப் தான் ஜென்யூனாகவே நான் சொல்லணும் அப்படின்னா, லைக் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. லைக் எப்படின்னா அந்த பண்டில் ஒர்க்லாம் பண்ணும்போது டூ மச் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஒர்க்ஸு, அப்புறம் லேட் நைட் ஸ்லீப்ஸு, அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்டென்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டு இப்படியே பார்த்துட்டே இருந்துருந்து லைக் ஐ ஃபீல் லைக் ஸோ மச் ஆஃப் ஒன்று சொல்கிறது ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் நான் வந்து யோசிச்சே இருந்தேன், அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன வந்துச்சுன்னா அந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்டெல்லாம் லான்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுராகவே அந்த லேட் நைட் தூக்கம் வராமல் நிறைய ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்புறம் ஐயோ என்னடா அது பெரிய கோளாறாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே நம்ம ஒரு ட்ரிப்பு மாதிரி போவோம் எங்கேயாச்சும் லைக் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில விஷயங்களுக்காக சென்னையெலாம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் அகெயின் இப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு நான் என்னோட பிரேக் ஆக்சுவலி நேச்சுராகவே எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஹெல்த்தை வந்து ப்ரியாரிட்டி வைக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாம் கொண்டு வரலனா கூட நம்ம பாடி கொண்டு வந்துடும் தம்பி தம்பி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஐ ஹோப் ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வச்சுக்கிறேன், இந்த ஒரு முறை மட்டும் என்னை வந்து அக்செப்ட் பண்ணி இது பண்ணிடுங்க. பட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வேர்ட்ஸ் நம்ம சிஏ சீசன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு பிரேக் எடுத்தப்போ தான் எனக்கு நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய நியூ மெம்பர்ஸை போய் சந்தித்தேன், நிறைய நியூ மெம்பர்ஸ். சென்னை போனப்போ நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேரில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இப்போ நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மீட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் அண்ட் நிறைய வந்து ஒரு வியூ வந்து ஓப்பன் ஆச்சு. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒன்று என்னென்னா, நான் நினச்சிட்டு இருந்தேன் லைக் வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் போயிட்டு வரலாம், மேபி அது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். பட் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, நம்ம இந்த கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி டெய்லியும் கமெண்ட்டில் உங்கள் நேம் சொல்லி ஒவ்வொருத்தரோட நேம்லாம் சொல்லி பேசுவோம்ல, இதுதான் உண்மையான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்ன்றதே அப்புறம் தான் எனக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிது. ஏய் கரெக்டாக நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், பட் அதில் கிடைக்காத ஒரு ரிலீஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த யூடியூப்பில் வந்துட்டு அந்த லைவ் போடும்போது கமெண்ட்ஸை வாசிக்கும் போது பயங்கர ரிலீஃபாக இருக்கே அப்படின்றப்போ உண்மையான ஸ்ட்ரெஸ் பஸ்டரை இதான் தம்பி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனிவே தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இதை சொல்கிறதில்ல, லைக் நான் யாரோ என்னமோ நினச்சிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த மைண்ட் செட். பிகாஸ் நம்ம நினைப்போம் இதெல்லாம் நம்ம சொன்னால் தப்பாக நினச்சிருவாங்களோன்றது, பட் ஓப்பன் அப் பண்ணுறது என்றைக்குமே தப்பு கிடையாது தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ நீ அதை தான் சொல்ல விரும்புகிறேன், எப்போயாவது பிரேக் எடுக்கணுன்னா கண்டிப்பாக பிரேக் எடுங்க. ரிப்பீட்டடாக வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது எதர் சண்டேஸ் பிரேக் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். பட் மண்டே வரும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் சார்ஜாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பிரேக் இருந்துச்சு, நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் சப்போர்ட். அண்ட் கொஞ்சம் நம்ம ஹெல்த்துமே வந்து கோல்டு ஃபீவர்ன்ட்டு ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு. பட் எனிவே இப்போ வந்து 100% ஃபைன். லெட் ஸ்டார்ட் அகெயின் டுமாரோலேருந்து நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மாதிரி முக்கியமாக ஒரு சர்ப்ரைஸ் வரும்போதே நைட் 2:30 வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வெப்சைட்டில் ஒரு புது ஃபியூச்சர் அப்படின்றது. எஸ் நம்முடைய ஃபன்ஸ்டா கார்டு இந்த வருஷத்துக்கான ஃபன்ஸ்டா கார்டு லான்ச் பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில், பேங்க் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மூணும் சேர்ந்து, எஸ்எஸ்சி கோர்ஸும் சேர்ந்து மொத்தமாகவே 2NNக்கே கிடைக்க போகுது. ஸோ தரமான ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபன்ஸ்டா கார்டுக்கான லிங்க் வச்சுருக்கேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேங்க் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் எப்போ கொடுக்க போகிறீங்கன்னா, நம்ம சைட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவில் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. சரி டைம் வந்துடுச்சு, நம்ம சும்மா அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை சொல்லிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக நம்ம கேஆர் லாஜிக்ஸோட பழைய ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஜென்ரல் அவேர்னஸ் கோர்ஸ் ஒரு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 399 rupees பேங்க் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ், பேங்க் அவேர்னஸ் இபுக், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இபுக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் 3.0 எல்லாமே சேர்த்து 399 தான். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இந்த தடவை எப்படியாவது அடித்து கிளியர் பண்ணிடுறேன், பிகாஸ் வி ஹாவ் அரவுண்ட் 12 days இருக்குது. தரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வில் பி பாசிட்டிவாக வரப்போகுது. ஸோ நல்ல மார்க் டெஸ்ட் எடுங்க, ரீசனிங், குவான்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ்னு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வித் 100% ஒரு என்ன சொல்கிறது டிட்டர்மின்ட் மைண்ட் செட் தான் எல்லாமேன்றது கடைசியில் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதான் உண்மை. ஸோ அதனால் வந்து ஆல் தி வெரி பெஸ்ட், ஹவ் ஆல்வேஸ் அ ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட்.
அண்ட் தேவைப்படும் போது அப்பப்போ பிரேக்ஸ் எடுக்கிறது எந்த விதமான தப்பு. எனக்கு கொஞ்சம் பயம், ஒரு கேம்பிள் தான் அது எனக்கு ஆக்சுவலாக. ஐயோ நம்ம பிரேக் எடுத்தோம் அப்படின்னா வியூஸ்லாம் குறைஞ்சிரும், நம்மளை வந்து மறந்துடுவாங்க, நம்மளை டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு ஒரு பிரேக் கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி போயிடுவாங்க. நிறைய பேர் சொன்னாங்கன்னா நான் சிஏ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், இப்போ நான் வேறு சேனல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு தான் இதுன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது ஒரு கேம்பிள் தான், கிட்டத்தட்ட ஒரு கேம்பிள் தான். நம்ம பிரேக் எடுத்தோம்னா போயிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது, பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய ஒரு பீஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து சில நேரத்தில் அது எடுக்க, அதுக்காக எடுக்கிற எஃபர்ட்ஸ்னால நம்ம இன்னும் டவுனாக போயிடக்கூடாது இல்லை, அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பிரேக் எடுத்தேன். பட் நவ் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். சரி கைஸ், மறந்துடாமல் நாளை கரண்ட் வச்சுன்னு வந்துடுங்க. இப்போ 6 மணிக்கு வேறு லைவ் இருக்குது, உடனே 1 மணி இப்போவே 6 ஆச்சு. தேங்க்யூ கைஸ், பாய் பாய், சீ யூ, ஹவ் அ கிரேட் டே, பாய்.